வணக்கம். என்னோடய பேர் விருதுராயர் மச்சி. வீரப்பட்டம் கட்டி அக்கினிப்பரி ஏரிய வல்லப்பட்டு திருமலை ரகுராம மகாமேரு அகண்டித லக்ஷ்மி அலங்கீர்தாரண இம்முடி கனகரமையா பூ சண்முகராசா பாண்டியர். நம்ம வந்து பாண்டிய மன்னர்கள் காலத்திலிருந்து இந்த அழகர் கோவிலுக்கு பாதுகாவலராக நியமனம் செய்யப்பட்டிருக்கோம். அந்த காலகட்டங்களில் நடந்த சில பிரச்சனையின் காரணமாக அழகர் கோவிலில் வாளால் விழித்திறங்கும் சௌந்தரியக பாண்டியன் அந்த காலகட்டங்களில் அது பாண்டியர்கள் கொடுத்த பட்டயங்கள் நம்மக்கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பாண்டியர் வம்சம் முடியுது. முடிஞ்சதுக்கப்புறம் முகலாயர் ஆட்சி வருது. அடுத்தடுத்து காலங்கள் மாறிக்கிட்டே வருது. பிற்காலத்தில் வந்து நாயக்கர் வம்சம் வருது. நாயக்கர் வம்சம் விஸ்வநாத நாயக்கர் வராரு. அவர் காலகட்டத்தில் வந்து பாண்டியர்கள் விட்டு கொடுத்தபடிக்கு நாங்களும் விட்டு கொடுக்கிறோம் சொல்லி அந்த காலகட்டங்களில் இருந்தது சில பிரச்சனைகளுக்காக நம்ம சரி பண்ணி கொடுத்ததுனால நமக்கு அந்த பட்டயம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் திருமலை நாயக்கர் காலகட்டம் வருது. திருமலை நாயக்கர் காலகட்டங்கள்லையும் நமக்கு கொடுக்குறாங்க. அப்போ திருமலை நாயக்கர் காலகட்டத்தில் சித்திர திருவிழாவுக்கு கொஞ்சம் கூடுதலான பொறுப்பு கொடுக்குறாங்க. இப்போ பெருமாள் வந்து மதுரைக்கு எழுந்தருளி போகிறார் இல்லையா, கள்ளழகர் வந்து கள்ளர் வேடம் பூண்டு வைகை யாத்திரை எழுந்தருள புறப்பட்டு வர்றார் இல்லையா, அந்த காலகட்டங்களில் நமக்கு சில மரியாதையில் அங்கே எக்ஸ்ட்ரா அப்டேட் ஆகுது. அழகரோட முழு பொறுப்பு நம்மக்கிட்ட தான் இருக்குது, கொடுக்குறாங்க. மூக்கறுப்பு போரில் சிறப்பான முறையில் செயல்பட்டதில் 72 பாளையங்கள் அந்த காலகட்டங்களில் வந்து பாளையங்கள் வந்து மூக்கறுப்பு போரில் உதவி செஞ்சதில் நம்ம வெள்ளியகுன்றம் பாளையம் வந்து ஒரு பாளையமாக செயல்பட்டதில் வந்து மேன் ஆஃப் தி மேட்ச் அப்படின்ற மாதிரி சிறப்பாக செயல்பட்டதுனால ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க. அது மதுரை தல்லாகுளத்தில் இருக்கக்கூடிய கருப்பணசாமி கோவிலுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய மைசூர் மண்டபம்னு சொல்கிறது, மைசூர் போரின் நினைவாக கட்டப்பட்டதுனால மைசூர் மண்டபம், சேதுபதி மண்டபம்னு சொல்லி ஒரு பேர். அங்கே வந்து பூப்பல்லாக்கில் வந்து முதல் மரியாதை நமக்கு கொடுக்குறாங்க. அந்த மூக்கறுப்பு பொருளாக சிறப்பாக செயல்பட்ட ஒவ்வொரு பாளையத்துக்கும் ஒரு இது கொடுக்குறாங்க, அவார்டு கொடுக்குறாங்க. நமக்கு வந்து அந்த பூப்பல்லாக்கில் வந்து முதல் மரியாதையாக கொடுக்குறாங்க. அந்த சித்திரை திருவிழாவில் பெருமாள் மலையை விட்டு வெளியே எழுந்தள்ளி போகும்போது முழு பாதுகாவலாக நம்ம தான் இருந்து திரும்ப வரந்தொட்டிக்கும் இருக்கக்கூடிய பாதுகாவலாக நம்மளை நியமனம் பண்ணியிருக்காங்க. உலகத்தை காக்கக்கூடிய அந்த பெருமாளுக்கு பாதுகாவலராக நம்மளை நியமனம் பண்ணியிருக்காங்க. அது போக அழகர்கோவில் நடக்கக்கூடிய அனைத்து வைபவங்கள்லையும் நமக்கு வந்து மரியாதை உண்டு. மரபுகள் வந்து காக்கப்படணும்னு சொல்லி பண்பாடு மாறாத பாரம்பரியம் சொல்லி நம்ம இந்தியாவில் தான் அந்த அமைப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. அதனால தான் நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்து பல பேர் பல முயற்சிகளை வந்து அதை கட்டமைப்பை உடைக்கணும்னு பார்க்குறாங்க, உடைக்க முடியல. அது மன்னர்கள் காலத்திலிருந்து இன்று இருக்கக்கூடிய அரசாங்கம் முதற்கொண்டு அதை சிறப்பான முறையில் கடைப்பிடிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க, செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதே போல தான் 33வது தலைமுறை நம்ம இந்த 33வது தலைமுறையில் கிட்டத்தட்ட ஒரு 450 ஆண்டுகளுக்கு முன்னால் செஞ்ச ஒரு வண்டி நம்மக்கிட்ட இருக்குது. முன்னால் இருந்த தேர் வந்து நம்ம குடும்பத்திலிருந்து செஞ்சு கொடுத்த தேர், இங்கே அழகர்கோவில் இருந்த தேர். அந்த தேர் செஞ்சதில் அந்த வண்டி வந்து அப்போ குதிரையாக இருந்த மாதிரி வண்டியாக இருந்தது, குதிரை வண்டியாக இருந்தது. பிற்காலங்களில் வந்து அதை மாற்றம் பண்ணி மாட்டு வண்டியாக நம்ம மாற்றிட்டோம், மாடு பூட்டி வர வண்டியாக மாற்றிட்டோம். திருவிழாக்கள் காலகட்டங்கள் மட்டும் அந்த வண்டியை வெளியெடுப்போம். அந்த வண்டியை வெளியெடுக்கிறதுக்கு அந்த வண்டியை மராமத்து பண்ணுறதுக்கு ஒரு வகையராக இருக்காங்க. இன்று அது நடைமுறையில் இருக்குது. எனக்கு கொடை பிடிச்சி வர்றதுக்கு ஒரு வகையராக தனியாக இருக்காங்க, தீவெட்டி பிடிச்சி வர்றதுக்கு ஒரு வகையராக தனியாக இருக்காங்க, வண்டி ஓட்டுறதுக்கு ஒரு அமைப்பாக இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் இந்த காலகட்டத்துலையும் கூட இந்த பாரம்பரியத்தை மாறாமல் இன்றளவு நம்ம அதை கடைப்பிடிச்சி வந்துக்கிட்டு இருக்கோம். அந்த வண்டியில் தான் நம்ம கிளம்பி வருவோம், வந்து தான் திருவிழா நடத்தி வச்சுட்டு மறுபடியும் போவோம். எப்போ கோவிலுக்கு வந்தாலுமே அந்த வண்டி அந்த திருவிழா காலகட்டங்கள் மட்டும்தான் நம்ம வெளியில் எடுப்போம். அழகர் கோவில் மட்டும் கிடையாது, சுற்று வட்டாரங்களில் நம்ம கிராமங்களில் இருக்கக்கூடிய திருவிழாக்கள் நடக்கிற நிகழ்வுகள் இந்த மாதிரி விசேஷங்களுக்கெல்லாம் போகும்போது நம்ம அது வந்து அதை வந்து அந்த வண்டியை பயன்படுத்திக்கிறோம். மித்த காலகட்டங்களை அதை வெளியில் எடுக்க மாட்டோம். அன்றைக்கு மக்கள் எப்படி பார்த்தாங்களோ அந்த காலகட்டங்கள் எப்படி பார்த்தாங்களோ அதே போல் தான் இன்றும் பார்க்குறாங்க. நம்ம ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் பொதுவாக எல்லாருக்கும் ஒரு அமைப்பை நம்ம இருந்துருவோம், பார்த்துக்கிடுவோம். அதை இன்றளவும் வந்து சிறு பிரச்சனைகள் பஞ்சாயத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்தாங்களா, நாட்டுப்புற வழக்கப்படி தர்மத்தின் பிரகாரம் அந்த அழகரை சாட்சியாக வச்சு 18வது சாட்சியாக வச்சு நம்ம சில பஞ்சாயத்து விஷயங்களை தீர்த்து வைப்போம். பெரிய அளவு இருக்கக்கூடிய பஞ்சாயத்துகள் இந்த மாதிரிலாம் வரும்போது நாட்டார் சொல்லக்கூடிய நம்ம நாட்டார்கள் நம்ம அம்பலங்கள் இவங்கள்லாம் வச்சு பேசி சில முடிவுகள்லாம் எடுப்போம். தீர்க்க முடியாத ஹைகோர்ட்லேயே தீர்க்க முடியாத பஞ்சாயத்துகள் கூட நம்ம இடத்துல வச்சு நம்ம தீர்த்துருக்கோம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா நடந்திருக்கு. கோவில் நிர்வாகமும் எங்ககிட்ட தான் இருந்துச்சு. எங்ககிட்ட அதுக்கான ரப்பர் ஸ்டாம்ப் இருக்குது, மன்னர்கள் கொடுத்த பட்டயங்கள் இருக்குது. வெள்ளக்காரங்க வந்ததுக்கப்புறம் அதாவது இந்தியாவிலே முதல் ஒரு இந்திய பிரஜை ஒரு அரங்காவில் நியமனம் பண்ணது அழகர் கோவிலுக்கு தான். எங்கள் தாத்தா இம்முடி கனகரமையா கவுண்டர் சொல்லக்கூடியவரை தான் நியமனம் பண்ணியிருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு இந்திய பிரஜையை நம்ம கொண்டு வந்து நிப்பாட்டினது டெம்பிள் கமிட்டி, சர்க்கிள் டெம்பிள் கமிட்டியோட தலைவராக வந்து எங்கள் தாத்தா இருந்திருக்காங்க. என்னோடய பாட்டனார் தாத்தான்னு சொல்ல என்னோட பாட்டனார் அவங்க இருந்திருக்காங்க. அதாவது சன்னதி வாசலில் 21 பேர் டெய்லி நாங்கள் காவல் இருக்கணும். எங்கள் ஆளுக எங்களுக்கு நித்தியப்படி பிரசாதம் தினமும் இங்கே உண்டு. சித்திரத்தில் உள்ள அழகர் வெளியில் வரும்போது ஒவ்வொரு திருக்கன் போய் வர்றார் இல்லையா,
ஒவ்வொரு திருக்கணுக்கும் எங்களுக்கு வரி கொடுக்கணும், அது இன்றளவும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த காலகட்டங்களில் வந்து கம்பத்தடியில் வந்து மூணு விரல் கண்டா பொண்ணு அளிக்கிற சொல்லி சொல்லியிருக்காங்க. ஒரு பட்டுக்கவரு தோசை அழகர்களோட விசேஷமான ஒரு பிரசாதம் வந்து தோசை. உலகத்தில் வேறு எங்கேயுமே அதை பார்க்க முடியாது, சாப்பிட முடியாது நீங்கள். ஏன்னா ஒரு பிடி அரிசியை இடித்து இந்த நூபுர கங்கைன்னு சொல்லக்கூடிய இந்த சிலம்பாட்டிலேருந்து எடுக்கக்கூடிய, அதாவது தென்புற கங்கைன்னு சொல்லுவாங்க, இதிலேருந்து எடுக்கக்கூடிய அந்த தீர்த்தத்தை வச்சு ஜீரகம் மிளகு நெய்யில் வார்த்து ஐம்பொன்னால் கல்ல போடக்கூடிய அந்த தோசை பிரசாதம், அது திருப்பதிக்கு லட்டுன்ற மாதிரி அழகர்களுக்கு இந்த தோசை பிரசாதம் தான் ரொம்ப சிறப்பு. நமக்கு அதை பிரசாதமாக வழங்கிக்கிட்டு வந்தாங்க. இன்றைக்கி இருக்க காலகட்டங்கள் மாற மாற அதெல்லாம் வந்து அரசாங்கம் சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் நான் முதல் சொன்னது போல் மரபுகள் காக்கப்படணுன்ற ஒரு அமைப்பு இந்தியாவில் இருக்கிறதுனால தான் அது இன்றளவும் வந்து அது அந்த அந்த அமைப்பின் பிரகாரம் அது கரெக்டாக நமக்கு நடைமுறையில் செயல்முறையில் இருந்துக்கிட்டு இருக்கு. ஏன்ட்ட வந்து 33 தலைமுறைக்கு உள்ளவங்க வந்து அந்த கொடிவழி சாத்தம் என்கிட்ட இருக்கு. எங்களோட பட்டயங்களில் சூரியன் சந்திரன் புல்லும் கல்லும் பூமி உள்ள வரைக்கும் நீயும் உன் வம்சத்தாரும் ஆண்டாண்டாய் அணிவித்து வரும் சொல்லி இருக்கு. இன்னொரு பட்டயத்தில் சன்னதி காரியங்களை தாழ்வதும் வராமல் இதை சிறப்பித்து சிறப்பு செய்யுமாய் சொல்லியிருக்கு. இந்த காரியங்களை இடையூறு செய்வர்கள் வந்து காராம்பசம் மடு எடுத்த சாபத்திற்கும் பாபத்திற்கும் அவரும் ஒரு வம்சம் ஆளாவார்னு சொல்லியிருக்கு. அதனால் நாங்கள் வந்து எந்த காரியங்களும் எந்த தவறு இதுவும் பண்ண மாட்டோம். அது உள்ளது போல் சிறப்பான முறையில் வந்து நம்ம வந்து திருவிழாவை நடத்தி வச்சுட்டு போயிடுவோம். ஆமாம், எனக்கு பையன் இருக்கான், தம்பிக்கு பையன் இருக்கான். எங்கள் வம்சத்தில் வந்து குடும்பத்தில் வந்து மூத்த பிள்ளை அப்படின்னா கிடையாது. யாருக்கு அந்த பிராயச்சித்தம் இருக்கோ அவங்களுக்கு நடப்புறேன். எங்கள் தாத்தாவுக்கு அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு யாருக்குமே அது இல்லை. எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க 7 பேர், 5 ஆம்பளைங்க 2 பெண், அவங்க யாருக்குமே இல்லை. எங்கள் தாத்தாவுக்கு அப்புறம் நேரடியாக பேரை எனக்கு வந்துருச்சு. எனக்கு அப்புறம் அது யாரோ என் குடும்பத்தில் வரக்கூடிய யாருக்கோ ஒருத்தருக்கு வந்து அந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்குதோ அவங்க அந்த இடத்துக்கு வருவாங்க. பாளையம் சொல்லியிருக்கும் போது எங்களுக்கு கப்பம் கட்டணும்ல, அதெல்லாம் இருந்துச்சுல. நாங்கள் வந்து ஒரு ரெஜிமெண்ட் மாதிரி இருந்து வசூல் வரி வசூல் செய்து தான் மன்னர்களுக்கு வந்து அந்த காலகட்டங்களை கொடுத்துருக்காங்க. எங்களோட எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கிட்ட திருப்பவனம் திருவாப்புடையார் கோயில் வடக்கு சுவரில்க இங்கிட்டு மாங்குளம் மந்தப்பாறை பசலை தண்டலை சுற்றுவாரத்தில் இருக்க எல்லாருமே வந்து எங்களுக்கு வந்து வரி கொடுக்கணும். விளையிற விளைச்சலில் இருந்து கொண்டு வந்து ஒரு காய்கறி வெள்ளாமல் பண்ணாலும் ஒரு நெல் விவசாயம் பண்ணாலும் ஒரு ஆடு மாடு கண்டு போட்டாலும் கொண்டு வந்து எங்களுக்கு வந்து கொடுக்கணும். நம்ம எடுத்துக்கிட்டு இந்த நிர்வாகங்களை பார்த்துக்கிட்டு மக்களுக்கு கொண்டு போய் கொடுப்போம். இப்போ சமீபத்தில் 1900 இந்தியா சுதந்திரம் வாங்குறதுக்கு இந்த காலகட்டங்களில் கூட இங்கே திருடர் பயம் அதிகமாகி கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்க. மக்களை வரக்கூட வழிப்பறி பண்ணியிருக்காங்க. இதை கூட இந்த காலகட்டங்களில் கூட நம்மளுக்கு தான் லெட்டர் எழுதியிருக்காங்க தேவஸ்தானத்துலேருந்து, நீங்கள் வந்து அதை சரி பண்ணுங்க, திருடர் பயம் அதிகமாக இருக்குது, இதை சரி பண்ணி கொடுங்க, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் நிறையா வந்துக்கிட்டு இருக்கு சொல்லியிருக்காங்க. 2 முறை புலி விழுந்திருக்கு, பல காலம் நட திறக்காமல் இருந்திருக்கு. இப்போ நட திறக்கணும் அப்படின்னா டெய்லி வந்து சாமிக்கு வந்து மேலேருந்து நூப்புற கங்கையிலேருந்து தலையில் தான் தீர்த்தம் கொண்டு வரணும். தீர்த்தம் கொண்டு வந்து திருமஞ்சனாகவும் வேலை நடக்கும், அங்கே போக முடியல. அப்படி இருக்கும்போது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை நமக்கு ஒரு துப்பாக்கி கொடுத்து அதுக்கு தோட்டாவும் கொடுத்து கூட 2 வேட்டைக்காரங்களும் நமக்கு கையில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம முன்னோர்கள் வந்து அந்த புளியை சுட்டு செஞ்சதுக்கான ரெக்கார்டு இருக்குது. இன்றைக்கி அந்த துப்பாக்கி வந்து அழகர்கள் கருவூலத்தில் வந்து பாதுகாக்கப்பட்டு வந்து வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ அவங்க உள்ளே இருக்குது, அது இருக்குது.